நாம் நல்லதை பிறருக்கு செய்கின்றோம், ஆனால் அவர்களோ அதற்கேற்ற நன்றி உணர்வோடு செயல்படவில்லை. இவர்களுக்கு போய் நல்லதை செய்தோமே என்று எண்ணி வருந்தத்தக்க விதமாக நடந்து கொள்கிறார்கள். நாம் நல்ல ஒரு சிந்தையின் அடிப்படையில் தாழ்மை உணர்வோடு நடந்து கொண்டால் அது பிறரால் பலவீனமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. நற்பண்பின் அடிப்படையில் விட்டு கொடுத்து இறங்கி வந்தால் நம்மால் எதுவும் செய்ய இயலாததால் தான் இறங்கி வந்து விட்டதாக மற்றவர்கள் கணிக்கின்றனர். இது போன்ற சில சூழ்நிலைகளில் நல்லதை செய்தும் நற்பண்பை வெளிப்படுத்த பிரயாசப்பட்டும் பயனில்லையே என்று மனம் கசந்து போ உயர் குணநிலைகளை விட்டு இறங்கி வந்து விடுகின்றோம். ஆனால் நற்செயல்களையும் நற்குணங்களையும் பிறர் மதிக்க வேண்டும் என்பதற்காகவோ பிறர் நன்றி உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ நாம் செயல்படுத்தவில்லை. நாம் தேவனை பிரியப்படுத்துவதற்காகவும் நாம் நமக்கென்று தேர்ந்தெடுத்த உயர்ந்த கொள்கைக்காகவுமே அப்படி செயல்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே மனிதர்களின் பிரதி செயல்களை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. கர்த்தரின் பிரியத்தை பெறுவதே நம்முடைய சந்தோஷம். கர்த்தருக்கேற்ற குணநிலை கொள்கையில் நிலைக்கின்றோம் என்ற மனநிறைவே நம்முடைய ஆதாயம். கர்த்தர் நம்முடைய நற்சிந்தை சார்ந்த செயல்பாடுகளை பார்த்தே நம்மை ஆசீர்வதிக்கிறார். அநீதியும் அக்கிரம சிந்தையும் நிறைந்த சவுல் ராஜா விஷயத்தில் தாவீது பெருந்தன்மையோடும் தாழ்மையோடும் பதிலுக்கு பதில் செய்ய விரும்பாத மன முதிர்ச்சியோடுமே நடந்து கொண்டான். ஆயினும் சவுல் அதனை உணர்ந்து செயல்படவே இல்லை. நியாயம் தன் பக்கம் இருந்தும் கூட கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவருக்கு எதிராக இயங்க கூடாது என்ற பெருந்தன்மையோடு செயல்பட்ட தாவீதை கொல்ல வேண்டும் என்பதே சவுலின் குறியாக இருந்தது. ஆனாலும் தாவீது உயர் குணநிலையை விட்டு இறங்கவில்லை. ஏனென்றால் அவன் பெருந்தன்மையோடு குணநிலை தவறாமல் செயல்பட்டது சவுலுக்காக அல்ல, அது தேவனுக்காகவே. இயேசுவிற்கு எதிராக அக்கால பரிசேயர்களும் சதுசேயர்களும் மிகவும் ஈனத்தனமாக நடந்து கொண்டனர். அவரை அகற்ற வேண்டும் என்பதே அவர்களின் குறியாக இருந்தது. இறுதி வரை அவர்கள் அவரை துன்புறுத்துவதிலும் பரிகசிப்பதிலுமே குறியாக இருந்தனர். அவரை எதுவும் செய்ய இயலாத ஒருவரை போல அவர்கள் இழிவாக பேசினார்கள். ஆயினும் இயேசு அவர்களை அகற்றவோ அழிக்கவோ விரும்பாமலும் அவர்களுக்கு தம்மை யார் என்று காண்பிக்க யோசிக்காமலும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். அவைகள் அவர்களுக்காக அல்ல, பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்தவும் அவருடைய சித்தம் நிறைவேறவுமே அப்படி செய்தார். சிந்தனைக்கு, உன் வழி சரி என்றால் குறை சொல்பவர்களின் வாய் அல்ல, உன் காதை அடைத்து கொண்டு தொடர்ந்து செல். உன் வழி சரி என்றால் குறை சொல்பவர்களின் வாய் அல்ல, உன் காதை அடைத்து கொண்டு தொடர்ந்து செல். தேவ பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.